வாரம் நம்மளுடைய சென்னை கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வெஜிடபிள் ஜுவல்லரி ரவுண்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரமும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜெனரல் ஆர்னமெண்ட் செட் விச் வி வேர். நைஸ், சிம்பிள் அண்ட் நைஸ். யூ கிவன் எ ஷேப் டு யுவர் இயர் ரிங், அ ரவுண்ட் அண்ட் அ ஹார்ட், அ ரவுண்ட் அண்ட் அ ஹார்ட். நைஸ் கோஆர்டினேஷன். இது வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? இந்த மாலை உடையவே இல்ல. ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல மேடம், அது ஜஸ்ட் பின் தான் சர்வ் இருக்கேன். இன் ஓ இட்ஸ் லைக் எ வயர், இஸ் இட் வயர் யூஸ் பண்ணிருக்கீங்க? வெரி ஸ்ட்ராங் அண்ட் நைஸ் யா. ஒன் ஆஃப் தி கண்டெஸ்டன்ட் பண்ண மாலை இது. எனக்கு நான் நினைச்சேன் என் ட்ரெஸ்க்கு ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னு. நிறைய பேர் கேரட் அண்ட் பட்டாணி அண்ட் முள்ளங்கியால் பண்ணியிருக்காங்க, ஒத்தி பீட்ரூட்டால் பண்ணியிருந்தாலும் நான் உடனே போட்டுட்டேன். இட் லுக்ஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ. I have chosen some of the bitter vegetables over here, okay, which normally people choose panna matanga, right. Okay, but I want to tell that yeah, life may be bitter, a combination of bitter things, but ultimately when you present it, it is beautiful. Neenga solra concept nalla irukku and color combinations also very nice, Anuradha. Yeah, thank you. It's like a casual jewelry, so we can use it for jeans, kurta, something like that. Vaazhappula pannirken. Okay. And with small tomatoes and pusni kala, I just make it of one chain. Sir, sir. இது ஒரு டைனி பிரின்சஸ் செட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பெரியவங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம். சிம்பிள் நெக்லஸ் வித் பேண்டன்ட், அவங்களுக்கு ஏற்ற குட்டி ஹேங்கிங்ஸ் அண்ட் ஒரு ஸ்மால் ரிங். கியூட் கியூட். சுஷீலா சொல்லுங்கம்மா. இது வந்து காசு மலாஸ். இது கோவக்காய், பட்டாணி, முள்ளங்கி, கேரட், பீட்ரூட் அண்ட் குடமிளகாய், வெங்காயத்தில் பேங்கல் பண்ணியிருக்கேன். இது இயர் ரிங்ஸ் மேம். இது முத்துமணி மாலை. மாலை எக்ஸலண்ட் மாலை, வெரி பிரிட்டி. இப்போலாம் வர வர தாலி கூட இப்படி வருது நினைக்கிறேன் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஒரு லேடிஸ் பீஸ் வாட்ச் பண்ணும். சிம்பிள் மாலை, பட் ஷீ இஸ் யூஸ் ஒன் ரவுண்ட் டிசைன். மூப்பு சொல்வாங்க அது. சி திஸ் ரவுண்ட் திங், நோ இட் லுக்ஸ் ஸோ பிரிட்டி, வெரி பியூட்டிஃபுல். This actually I liked it because the beetroot combination, no, very natural, the ring type, light okay. and the dark combination. Okay. So I just wanted to make a pendant with that. Okay, okay. So with this. Good try, Reshma. You're also very pretty. கேரட் முள்ளங்கி வச்சு ஒரு அரை மாதிரி பண்ணுங்க. இது என்னது? இது நம்ம ஹோல்ல போட்டுக்கலாம். தோடு மாதிரி, தோடு மாதிரி. காதுக்குறது அது. ஓகே ஓகே ஓகே. Nice, nice. க்ரௌன் வந்து வெஜிடபிள்ஸில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது திஸ் இஸ் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் க்ரௌன் ஹவ் மேட். நைஸ். பாருங்கள் மக்களே, மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கரோட புதிய க்ரௌன் காய்கறியில் போட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நான் உங்களுக்காக மாடல் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு கண்டெஸ்டன்ட்டுடைய கிரியேட்டிவிட்டி. எஸ், நைஸ்னா really nice. This is odiyanam. It's a tomato. Oh, it's odiyanam. No, I'm going to go to the table. It's odiyanam. So we have to become very lean. Diet conscious. Okay, it's odiyanam. That's why I'm choking. Very nice, yeah. ரொம்ப நல்லா இருந்தது. இத்தனை கூட்டம் நான் எதிர்பார்க்கல. ஒரு ஒரு பேரா போய் பார்த்து பேசும்போது அவக்குள்ள ஒரு திறமை வெளியில் வருது இல்லையா? அதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இந்த காய்கறி சாப்பிட்டா எப்படியா இருக்கும் அப்படி இருக்கணும். சரி, ரொம்ப ஃபஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டுடலாமான்னு கூட கேட்டேன். ஆக்சுவலி வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்க. இந்த சென்ஸ் அப்படியே எடுத்து போட்டுடலாமா இருக்குது. ஓகே, வெரி வெரி க்ரியேட்டிவ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாங்க, நீங்கள் வந்து 2008 சொல்கிறீங்க, இவங்க வந்து 2011 சொல்கிறாங்க, அவங்க 2005. Okay. My first year. Senior. Super senior. அதாவது மை ஃபர்ஸ்ட் இயர் கண்டெஸ்டன்ஸ். ஐ ஆல்வேஸ் டெல், இன்னைக்கு வந்து ஐ ஹாவ் சம்திங் டு டெல். போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்னு ஐ கேன் ஹாவ் சம் பிக்சரைசேஷன். 2005 வந்து அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. வந்தாங்க, ரெஜிஸ்டர் பண்ணாங்க, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாமல் வந்து ஜாயின் பண்ண குரூப் அது. அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன் அண்ட் தேட் ஸ்பிரிட் ஓன்லி இன்னும் நம்மளை வந்து கோயிங் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கு. இல்லை, பட் இப்போ 2013 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன், கூட இருக்காங்கன்னு
really big thing. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதே மெரூன் சாரி இன்னைக்கும் நான் அவங்க அண்ட் என் ஐஸ் அவங்க மேலேயே இருந்தது. அவங்க போகிற இடமெல்லாம் அவங்க மேலேயே இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள அட்மயர் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்ஸ்பைரிங் பர்சன். நிறைய விஷயங்கள் நான் மேடையன்னா தட தடன்னு ஆடும். எனக்கு என்ன என்ன நம்பி ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க. கொடுத்து நீ போய் பண்ணு, நீ போய் பண்ணு, நீ போய் பேசி. ட்ரூ லீடர் ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? நான் முன்னாடி நிற்க மாட்டாங்க. கண்டிப்பா நல்லா பண்ணுவா அவ. பிகாஸ் அவ எடுத்த பிராக்டிஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தா டெஃபினெட்லி ஷி வில் டு எ குட் ஜாப். ஓகே. ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு? கண்டிப்பா. பட் ஹோம் மேக்கர் ஜெயா டிவி வந்துட்டு கிவ்ஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு த லேடிஸ். ஸோ அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே கிளீனாக வெளியே வருது இதுலேருந்து. ஸோ குட் ஜாப். ஸோ கீப் இட் அப், கீப் அப் த குட் ஒர்க். இங்கே இப்போ நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கரில் கலந்து கற்றுக்கு நீங்கள் மெயினாக அவங்களுக்கு புஷப்பாக இருந்தீங்களா இல்லை அவங்க உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிங்க வந்தாங்க? இல்லை மேடம், நான் தான் கொஞ்சம் புஷப்பாக இருந்தேன். நீங்கள் தான். நானே என்னுடைய டாட்டர்ஸ். ஓ ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதால வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு ஒரு அவங்களுடைய டேலண்ட் என்கரேஜ்மெண்ட்க்கு. ஓகே, இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரவுண்ட் அவங்க? அவங்க பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். சென்னை ஆடிஷனுடைய செகண்ட் ரவுண்ட் கொலாஜ் ரவுண்ட். இந்த கொலாஜ் ரவுண்டை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மிஸ்ஸஸ் தீபா நேத்ரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். முதல்ல ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்ததே உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியதான்னு நினச்சிட்டு எல்லாருமே வீட்லேயே தான் இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒன்று கொண்டு வந்ததுக்கு சுமதி மேடம்க்கும் தர்மா சாருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். உண்மையிலே பெரிய விஷயம் நான் ஜட்ஜ் பண்ண வந்திருக்கேன்றது இது என்னோட ஃபஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் சொல்லலான்னு நினைக்கிறேன். காட் அப்படின்றது நம்ம கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்றது இதனால தான், இதுதான் வந்து காட் அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டையும் நம்மளோட உறவினர் ப்ளஸ் அதர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்போடு இருக்கிறது தான் மெயின் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் வந்து லவ் இல்லாதது தான் ரீசன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹோலி வந்து நம்ம வெரி ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், அதனால் இது சூஸ் பண்ணியிருக்கேன். பார்டர் கூட கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸில் கட் பண்ணி இது போட்டிருக்கேன். கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதுதான் என்னோடய கான்செப்டாக வச்சு விமன் ஃபார் த பியூட்டிஃபுல் யூ, ஜஸ்ட் லுக் அப் ஜஸ்ட் ஒன்ஸ். ஸோ அவங்க லிஸ்ட். ஸோ இதில் ஒவ்வொரு பிக்சரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுது. அ பியூட்டிஃபுல் ஸ்கின், ட்ரெண்டி அக்சசரிஸ் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொன்றும் ஒன்று ஒரு மாதிரி ஆன ரெப்ரசன்டேஷன். சூப்பர். என்னோட கான்செப்ட் வந்து கிராமத்து இயற்கை காட்சி. உதய சூரியன் உதிக்கிறான், பறவையெல்லாம் சாப்பிட தேடி போகுது, ஒரு மரம், ரெண்டு குடிசை, ஒரு கிணறு. இது வந்து வயல், நாற்று வயலில், இது கொஞ்சம் விளைஞ்ச வயல். அதுக்கப்புறம் ஒரு ஓடை, சின்ன ஓடை போது, அதில் செம்படவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. மீனெல்லாம் ஆலரி அடிச்சுன்னு ஓடுது அவங்கள பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம். இதான் ஃபஸ்ட் டைம் கொலாஜின் பண்ணுறது, என்னோடய வயசுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். எப்படியோ பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்க, உண்மையிலே பெரிய விஷயம். I'm Aarthi Vijayakumar. Actually, it is related third to and health is wealth. Health is wealth. Everyone are becoming health freaks. So I thought I'll take two hearts, which is a healthy heart and a junk heart. Okay. Here's lots of fruits and vegetables. Here everything is junk and the heart is breaking into two because of this junk. Because of junk food. Junk food. It's good. Thank you. Thank you.
ஆக்சுவலி நான் அந்த கொலாஜ் பண்ணது வந்து ஐ கிவ் த கலர் எவ்ரி திங் வித் த காஃபி ஜஸ்ட் டு ஹாவ் த ஒரு ஓல்டு லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐ மேட் இட் லைக் திஸ் த அவுட் ஆஃப் திங் அண்ட் இது எல்லாமே நம்மளோட லைஃபை பற்றி தான் இருக்குது பிகாஸ் இட் திஸ் இஸ் காட் அ மல்டிபிள் திங் இன் திஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ நைஸ் ஃபினிஷ் ஆல்சோ தட்ஸ் வை ஐ கேவ் லைக் திஸ் ரொம்ப அழகான கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ This is a concept based on women empowerment as well as women abuse. Women abuse is a dark side of a woman and women empowerment is a bright side of a woman. This is a world-based gender gap, equity index, inequity index, opportunity index as well as the gender empowerment index of women. ஒரு empower ஆன women, they know that we are empowered. அந்த இதில் இருக்க விமன் வந்து வி மஸ்ட் அப்ஹோல் த விமன்ஸ் ஹூ ஆர் நாட் எம்பவர்ட் தேங்க்யூ ஃபார் சச் எ கான்செப்ட் அந்த மதர்னு ஒரு ரீச் ஆகும்போது அதில் இருக்கிற சக்ஸஸ் அந்த ஒரு ஃபீல் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஸோ ஐ தாட் ஓகே அந்த கான்செப்டில் ஐ ப்ராட் இன் எல்லா அச்சீவர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா அச்சீவர்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அதில் ஒரு சின்ன பொயம் எழுதியிருக்கு துறைகளில் பல பெண்கள் சாதித்தாலும் பெண்ணாக முழுமை அடைவதில்லை நாங்கள் தாய்மை அடையும் வரை என்னோட பேர் சைலஜா நான் வந்து மரங்கள்லாம் வெட்டுறாங்கல்ல மரங்கள் மரங்களை டோன்ட் கட் ட்ரீஸ் மரங்களை கட் பண்ணக்கூடாது ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்கக்கூடாது மலை மரம் இருந்தால் தான் மழையே வரும் மரம் வளர்ப்போன்றத கான்சர்ன் இதில் பார்த்தீங்கன்னா விமன் இப்போ இந்த காலத்து விமன் வந்து எதில் ரொம்ப கன்சர்ன் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா அவங்க ஜுவல்ரி அப்புறம் அவங்க ஹேண்ட்பேக்ஸ் ஈவன் பியூட்டிஸ் நெயில் பாலிஷ் ஈவன் நெயில் பாலிஷ் முப்பட்டா அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கன்சர்னாக இருக்காங்க ஈவன் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட செல்ஃபோன் ரீச்சாக இருக்குது அந்த அளவுக்கு கன்சர்னாக இருக்காங்க இந்த காலத்தில் எல்லாரும் எல்லாமே யோசிக்கிறோம் இப்போ வெளியில் போகிறோம் ஜுவல்ரி நல்லாயிருக்கா நம்ம நல்லா இருக்குமா எப்படி பார்க்குறாங்க பட் நம்ம வெளியில் போகிறப்போ சேஃப்டி இருக்கான்றது நம்ம கவர்மெண்ட்டை கேட்குறோம் சேஃப்டி கொடுங்க இது பண்ணுங்கள் ரூல்ஸ் மாற்றுங்கன்ட்டு பட் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க ஆஸ் அ விமன் சேஃப்டியை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணுன்றது என்னோட ஸ்ட்ராங் மெசேஜ் ஐ வாண்ட் டு கன்வே தேங்க்யூ ஹை ஹை மேம் இது வந்து எக்ஸாக்ட்லி கொலாஜ் ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் டான் டு டஸ்க் அதாவது ஒரு நாள் லைஃப் ஆஃப் அ உமன் ஸோ என்ன பண்ணுறாங்க காலையிலேருந்து வாட் ஆல் ஷீ இஸ் டூயிங் அண்ட் திஸ் இஸ் கம்மிங் பேக் ஹியர் ஸோ இந்த இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் நான் எதை கொடுத்துருக்கேன்னா இது வந்து பச்சை பசையில் நான் ஆரம்பித்து திரும்பி இட்ஸ் கோயிங் ட்ரை அகெயின் ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரெஷ்ட் ஸோ இதுதான் அந்த அவ்வளோ சைக்கிள் ஸோ தட்ஸ் தேங்க்யூ சாரி வந்து பொதுவாக பொம்மைக்கு தான் நான் அதிகமாக பார்க்குறோம் சென்னையில் சரி சாரி வேர் பண்ணுறது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுதான் உங்கள் கான்செப்ட் அது இன்னொன்று வந்து மரம் வெட்டாதீங்க அப்படின்ட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் ஓகே அதாவது சினிமா உலகம் இப்போ எல்லாரும் ஒரு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிற ஒரே இது சினிமா மட்டும்தான் சினிமா இல்லைனா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 75% யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி எல்லோரும் ஒரு ஏழையிலேருந்து ஒரு பெயிண்டர் ஒரு லைட் மேன் எல்லாருக்குமே நம்ம சின்ன சின்ன குடிசை தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்குறது இந்த சினிமா தான் சினிமா வைங்க பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் சினிமாவில் சொல்லுங்கள் தீபா நம்முடைய கொலாஜ் ரவுண்ட் எப்படி இருந்தது ரொம்ப டஃப்பான ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அந்த மரங்கள் கட் பண்ணக்கூடாது பொல்யூஷன் அது இது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது அதிலேருந்து நானும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதுதான் முக்கியமான விஷயம் Because of my granddaughter, I'm on stage today, after my college days. Granddaughter? How old are you? Don't ask that question, I forgot. Okay, here goes for the camera. அதுக்காக மார்க்ஸ் குறைக்க மாட்டேன் டோன்ட் வரி
சுமதி ஹே அப்புறம் நீங்க வாங்கி கொடுக்கறேன்டா வெளில வந்து.